ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, சினிமா பிரபலங்களுக்கு சினிமாவில் மட்டும் பிரச்சனைகள் வராது, சொந்த வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பிரச்சனைகளை இப்போ வரையுமே பிரபலங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. முக்கியமாக அவங்களோட உடைமைகளை அபகரிக்கிற ஒரு விஷயம். நிறைய சினிமா பிரபலங்கள் மர்ம நபர்களால் மறைமுகமாக பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்ருக்காங்க. இப்போ ஒரு பிரபலமான நடிகை பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு பழம்பெரும் நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் வாணிஸ்ரீ. இவங்க தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் இவங்க நடித்த வாணிராணி, வசந்த மாளிகை, உயர்ந்த மனிதன் போன்ற திரைப்படங்கள் எல்லாமே இவங்க நடிப்பில் வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படங்கள். நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் முன்னணி நடிகராக இருந்த சிவாஜி, எம்ஜிஆர் ஆகியோருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. நடிகை வாணிஸ்ரீக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா, அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலை பகுதியில் கிட்டத்தட்ட 3.5 கிரவுண்ட் இடத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த இடத்தோட விலை இப்போ 6 கோடி மதிப்புடையது. இந்த இடத்த மர்ம நபர்கள் சில பேர் போலியான ஆவணங்களை ரெடி பண்ணி விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்கதா நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் ஏற்கனவே ஒரு தடவை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. இதன் பேரில் விசாரிக்கப்பட்டு 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 4 நபர்களை விசாரணை பண்ணதில் அந்த இடம் வாணிஸ்ரீயோடு தான், போலி ஆவணங்களை தயார் பண்ணி தான் அந்த 4 நபர்களும் அந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ணதாக தெரிய வந்திருக்கு. அந்த 4 நபர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் இப்போ மீண்டும் நடிகை வாணிஸ்ரீயோட அதே நீளமானது திரும்பவும் போலி ஆவணங்கள் தயார் பண்ணப்பட்டு மர்ம நபர்களால் விற்க முயற்சி பண்ணப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. 2வது முறையாக இந்த சம்பவம் நடக்கிறதுனால வாணிஸ்ரீ பெரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. மீண்டும் விசாரித்து பார்த்ததில் முதல் முறையாக இந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ண அந்த 4 நபர்களில் ஒருவர் தான் மீண்டும் இந்த நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக விற்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. மீண்டும் அந்த நபரை கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. வாணிஸ்ரீ இந்த நிலம் சம்பந்தமாக பல பிரச்சனைகளை இப்போ சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.